விவர்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 28 ஈரமான ரோஜா விசிறியில் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தாலியை கண்ணுன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கல்ல. அப்போ பிரியா வந்து ஜீவா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஜீவா என்ன நினைக்கிறாருன்னா, காவியாக தான் எடுத்தீங்க, ஒழிச்சு வச்சிருப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறமா சேச்சா இவா அப்படிலாம் செய்ய மாட்டா அப்படின்னு மறுபடியும் காவியாவை பார்த்துட்டு நிற்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது அருணாச்சலம் வந்து பார்வதியை தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு. இந்த மாதிரி முதர்ந்தே காவியாவுக்கு வந்து அவளை பிடிக்கவே இல்லைல்ல பார்த்திபனை, அதனால அவள் எதனாச்சும் செஞ்சுருப்பாளா, எங்கேயோ ஒழிச்சு வச்சிருப்பாளான்னொடனே அப்போ உடனே பார்வதி சொல்கிறாங்க, இல்லைங்க அவள் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா, ஆனால் அவள் அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தெரியல, அவள் மனசில் டக்குன்னு சொல்லிடுவா, அதனால அவளை அப்படியெல்லாம் நம்ம சந்தேகப்படக்கூடாது, அதுவும் நம்ம மருமகளை நம்மளே சந்தேகப்படவே கூடாது. எனக்கு என்னவோ இப்போ தேவி அண்ணியோட கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் தான் தெரியல, எனக்கு அதுதான் குழப்பமாக இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பார்த்திபன் மட்டும் தனியாக இருக்கிறாரு. இப்போ பார்த்திபன் கிட்டே போய் தேவி பேசுகிறாங்க, இங்கே பாரு பார்த்திபன், அவள் மொதல் இருந்தே உன்னை விட்டு விலகி விலகி தானே போனான், எந்த பொண்ணாதும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இந்த மாதிரி நடந்துக்கொள்ள, அவளாம் உன்னை ஏற்றுக்கவே மாட்டாடா, கடைசி வரைக்கும் அவன் உன் கூட இருக்கவே மாட்டானோடனே பார்த்திபன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவள் என்னை புரிஞ்சுக்குவா, கண்டிப்பாக என் கூட சேர்ந்து வாழ்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்காத்த அப்படிங்கிறாரு. ஆனால் தேவி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு, அவள் தாலி எங்கே கலத்தி வச்சாலோ தூக்கி எறிஞ்சாலோ, ஆனால் அந்த தாலி கிடைக்கிறத்தி நான் சொல்கிறது தான் நீங்கள்லாம் கேட்டாகணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவி போயிடுறாங்க. இங்கே பிரியா காவியாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வீட்டில் எல்லோரும் இப்படி தாண்டி பேசுகிறாங்க, நீ தான் ஒழிச்சு வச்சுருப்ப, ஏன்னா நீ வந்து வெளிப்படையாகவே பார்த்திபனை பிடிக்கலன்னு காட்டிக்கிட்டே இருந்த, அதனால எல்லோரும் இப்போ ஒன்றை தான் தப்பாக சொல்கிறாங்க, அதுக்குனால கேட்குறேன் நீ எங்கேயா வச்சானோடனே காவியா, இல்லை ஆனால் எனக்கு தேவி பெரியம்மா, தேவி அப்புறமா மஞ்சு இவங்க மூலம் இவங்க மேலெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டிலே இருந்துட்டு நம்ம எப்படி அவங்கள தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு பிரியா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, மஞ்சு வந்து தேவி கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ தான் எதனாச்சும் செஞ்சியாக்கா அப்படின்னோடனே தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து காவியா வந்து துறை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு, கண்டிப்பாக கிடச்சிருமா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி. இப்போ தேவி வந்து காவியாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ எங்கே வச்ச, உனக்கு உண்மைக்குமே நீ பார்த்திபனை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதோடு இனியோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.